guys, இன்னைக்கு வந்து வள்ளிமலை முருகர் கோவில் vlog தான் பார்க்க போறோம். Let's get started. ரூபா கூட முதலீடு இல்லாம வீட்டுல இருந்துட்டே சம்பாதிக்கணுமா? உடனே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற என்னோட மீஷோ வீடியோவை போய் பாருங்க. உங்க சொந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க, சமையா earn பண்ணுங்க. ₹1 கூட முதலீடு தேவையில்லை. Happy reselling. நாங்க வந்து 2 February போயிருந்தோம் சண்டே. ஸோ இதுக்கு அதுக்கு முன்னாடி நாள் நைட் வந்து நான் என்னெல்லாம் வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக்கப் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எடுத்து வச்சிருக்கேன். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கு. நெக்ஸ்ட் டே ஸோ சென்னையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வள்ளிமலை வந்து சென்னையில் தான் இருக்குது, பட் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ். ஸோ அதுக்காக போலோ இந்த மாதிரி கொஞ்சம் ஈட்டபிள்ஸ்லாம் ஸ்டாக் பண்ணிகிட்டே போனால் நமக்கு கொஞ்சம் ஜேர்னி வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து போயிட்டுருக்கோம். பஸ்ஸில் கூட நீங்கள் போகலாம், பட் வந்து அது கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸாக இருக்கும். பஸ்ஸில் போகிறதா இருந்தால் நீங்கள் வெள்ளூர் போயிட்டு அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ட்ரெயின் ரூட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமும் வந்து ஷார்ட்டாக முடிஞ்சிடும், அண்ட் உங்களுக்குமே கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், ரொம்ப நேரம் ஆகிற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 5:50 ஆகுது. ஸோ ட்ரெயின் வரதுக்கு இன்னும் ஒரு 10 minutes போல் இருக்குது. ஸோ ஒரு 8:15 இருக்கும் கைஸ், திருத்தணி வந்து ரீச் ஆகிட்டோம். கிளியரான ரூட் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பஸ் ரூட் அண்ட் ட்ரெயின் ரூட் ரெண்டுமே. ட்ரெயின் ரூட்க்கு வந்துட்டு நீங்கள் வேரிஸ்மை ட்ரெயின் அந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம், அதில் உங்களுக்கு டைமிங்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கும். பட் நீங்கள் ரொம்ப காலையில் போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் வரத்துக்கு ஈஸியாக இருக்கும், இன்கேஸ் நீங்கள் ஒரே நாளில் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னா. ஸோ திருத்தணி போயிட்டு ஃபஸ்ட்டு வேலை சோறு. ஸோ சோறு வேலையை முடிச்சாச்சு. அண்ட் நீங்கள் அங்கேருந்து பஸ் ஸ்டாப் எங்கேன்னு கேட்டு போனீங்கனாலே அந்த ரூட் நடந்து போய்க்கோங்க. அந்த ரூட்ல நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அங்க எங்க வேணா வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ சாப்பிட்டுட்டு அங்க நீங்க கொஞ்சம் தூரம் நடந்தாலே போதும், ஒரு 3 minutes தான் ஆகும். வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல நமக்கு பஸ் ஸ்டாண்ட் இருக்கும். சாப்பிட்டு வந்து ஒரு 1/2 hour கழிச்சு பஸ் வந்தது. ஸோ ஷோலிங்கர் பஸ்ல தான் ஏறணும். உங்களுக்கு டைரக்டா வந்து வள்ளிமலைக்கு கூட பஸ் இருக்கு, ஆனா அது ரொம்ப டைம் ரொம்ப ரொம்ப லேட்டா வர மாதிரி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டைமிங் பஸ் அது, அதனால சரி ஷோலிங்கர் போயிடலாம். ஷோலிங்கர்ல இருந்து உங்களுக்கு வள்ளிமலைக்கு நிறைய பஸ் இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அங்க. ஸோ அதனால ஷோலிங்கர் போயிட்டோம். ஸோ 9:00 போல ஏறிருப்போம் பஸ். ஸோ 10:05 வந்து ஷோலிங்கர் ரீச் ஆகிட்டோம். 1 hour ட்ராவல் ஆகுது. ஷோலிங்கர்லேருந்து அடுத்த பஸ் வந்து பிடிச்சாச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பஸ் இருக்குது வள்ளிமலைக்கு. ஸோ ஒரு ப்ராப்ளமும் உங்களுக்கு வேண்டாம். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா போகிற வழி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. நேச்சுரல் சீனரிஸ்லாம் ஃபுல்லாகவே மலை தான். ஸோ இங்கேயும் வந்து ஒரு 1 hour ஆகுது ஜேர்னி ஷோலிங்கர்லேருந்து வள்ளிமலைக்கு. ஸோ ஒரு 11:00 அந்த டைம் ரேஞ்ச் போல் வந்து நாங்கள் ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ் ஆர்ச். அண்ட் இப்போ நம்ம வந்து நடந்து போகலாம். உள்ள இது ஒரு மலைக்கோவில். ஸோ அந்த மலையிலேருந்து நம்ம படிக்கட்டு ஏற அந்த ஸ்டெப்ஸ்க்கே நம்ம வந்து பஸ் ஸ்டாப்லேருந்து நடக்கணும். கீழே வந்து ஒரு விநாயகர் கோவில் இருக்குது. ஸோ நம்ம அங்கே ப்ரே பண்ணிவிட்டு போகலாம். ஸோ இங்கே வந்து கீழே வந்து ஒரு கோவில் இருக்குது, அதை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் மேலே ஏறணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே ஒரு ஐயர் சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அங்கே பார்த்துடலாம். அந்த கோவிலில் நாங்கள் மூலவர் வந்து எடுக்கல, இது வந்து அந்த கோவில்லேயே வந்து பின்னாடி வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ அதனால் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபைனலி இதுதான் வந்து என்ட்ரன்ஸ். இது மூலமாக தான் நம்ம இப்போ வந்து மேலே வந்து மலை ஏற போகிறோம். ஆக்சுவலாக நாங்கள் போயிட்டு மலை ஏறத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 11:40 சம்திங் ஆகிடுச்சு. ஸோ உச்சி வெயில் கிட்டத்தட்ட. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கீழெலாம் வந்து செம்ம சூடு. ஸோ ஸ்லிப்பர் போட்டுகிட்டே தான் நாங்கள் போனோம். மேலே போயிட்டு தான் நாங்கள் வந்து ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். ஸோ நீங்களும் அப்படியே பண்ணுங்கள், ஏன்னா போகிறதுக்குள்ளே கண்டிப்பாக கால் வெந்து புண்ணாயிடும். அங்கே எல்லாருமே வந்து அந்த டைமில் போட்டுட்டு தான் போனாங்க, ஏன்னா அவ்வளோ வெயில். ஸோ அங்கேயும் வந்து கொஞ்சம் ஸ்டெப்ஸ்க்கு பிறகு வள்ளியம்மை சன்னதி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் கும்பிட்டுட்டு நம்ம வந்து மேலே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஒரு 10 minutes ஏறிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம நெட்டு. உண்மையாக சொல்லணும், ரொம்ப ரொம்ப நெட்டு, ஏறவே முடியல, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஒரு வழியாக இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. ஆஃப்டர் 10 minutes இதே மாதிரி படிக்கட்டு ஏறிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த கோபுரம் தெரியுது. அண்ட் வழியில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே தின்னதான், நீங்கள் உட்காந்து உட்காந்து ஏறலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் ரொம்ப வயசானவங்கன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு வாங்க, ஏன்னா வந்து ரொம்ப நெட்டாக இருக்குது, ஏறத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இங்கே குரங்கு வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ பி கேர்ஃபுல், உங்களோட இதெல்லாம் வந்து பையெல்லாம் பத்திரமாக வச்சுக்கோங்க. பி சேஃப், ஃபோன் எதுவுமே வெளியே எடுக்காதீங்க. ஃபைனலாக டாப் வியூக்கு வந்தாச்சு. வியூ பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி வந்ததுக்கு நமக்கு ஒரு நல்ல வியூ கிடச்சிருக்கு. இந்த கிளிப்பிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லை. ஆக்சுவலாக இதுதான் வந்து உள்ள கோவிலுக்குள்ளே வந்து இப்படி தான் இருக்குது, அதாவது குகைக்குள்ளே குடைஞ்சு ரெடி பண்ண கோவில் இது. ஸோ அதனால் உள்ளே ஃபுல்லாக குகையாக தான் இருக்குது. அண்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருட்டாக, பட் ரொம்ப நல்லா இருந்தது, ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குகைக்குள்ளே குடைஞ்சு எடுத்த கோவில் அது எவ்வளோ பழமையானதுன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ முருகரை வந்து கும்பிட்டுட்டு இந்த சைடு வரும்போது பார்த்திங்கன்னா மேலே வந்து நமக்கு வியூ இருக்குது. அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு இடமும் இருக்குது, வள்ளியோட பிளேஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அகெயின் நம்ம இதே மாதிரி இவ்வளோ தூரம் நம்ம எப்படி முருகர் கோவிலுக்கு வந்தோமோ அதே மாதிரி நம்ம அவ்வளோ தொலைவு அந்த சைடும் போகணும். அண்டு
ஆனால் அங்கே வந்து கோவில் அந்த மாதிரிலாம் கிடையாது, சம்திங் இருக்குது. நான் பட் ஆனால் போகிறேன், போயிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஃபஸ்ட் பாருங்கள் இந்த வள்ளியோட அந்த வள்ளி குளித்த இடம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரூட் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், ப்ராப்பரான படிக்கட் கிடையாது, இந்த மாதிரி தான் அந்த கல்லால் வச்ச படிக்கட்டு. ஸோ அப்படியே ஒரு ஏறுற மாதிரி இருக்குது, ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. இதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த வள்ளிமலை முருகர் இதுலேருந்து மலை கொஞ்சம் படிக்கட்டு இறங்கிட்டு அங்கேருந்து வேறு டைரக்ஷனில் வரணும். ஸோ அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மீட்டிங் பாயிண்ட் மாதிரி இருக்கும். அங்கே லெஃப்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வள்ளிமலை முருகர் கோவில், அண்ட் ரைட்டில் வந்து உங்களுக்கு இந்த வள்ளியோட பிளேஸ் இருக்கும். ஸோ நீங்கள் அகெயின் அந்த ஜங்ஷன் மாதிரி அங்கே வந்துட்டு அதுக்கப்புறம் தான் ரைட்டில் நீங்கள் வந்து வள்ளியோட பிளேஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பிளேஸ் இந்த மாதிரி இருக்குது, ப்ராப்பர் படிக்கட் அந்த மாதிரி இல்லாமல் ஃபுல்லாக அப்படியே ஒரு டிப்பிக்கலாக ஒரு காடு மாதிரி இருக்குது. அண்டு பாறை அண்ட் கல் வச்சு நமக்கு படிக்கட் மாதிரி பண்ணியிருக்காங்க. அண்டு ரொம்ப வந்து வழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ரொம்ப சேஃபாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் இதில் வந்து ஏறி போங்க. பட் உண்மையாக ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ள லொக்கேஷன்லாம். அண்ட் நீங்கள் யாருமே மோஸ்ட்லி வரல, நாங்கள் போன அன்றைக்கி நாங்கள் ஒருத்தர் தான் அங்கே இருந்தோமே, வேறு யாருமே அங்கே இல்லை. ஸோ அந்தளவுக்கு இந்த ரூட் வந்து யாரும் வரமாட்டாங்க. ஸோ ரொம்பவே தனிமையாக ஒரு நல்லா இருந்துச்சு அந்த ரூட் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு முருகரோட படிக்கட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஏறினதை விட இந்த வள்ளியோட பிளேஸ்க்கு போகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ரொம்ப ஒரு நேச்சுரலாக அப்படியே காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஸோ இப்போ வந்து நான் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ உங்களுக்கு நான் அதை நேச்சுரல் சீனரிஸே அப்படியே உங்களுக்கு காமிச்சிட்டே போகிறேன், நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் பை தட் சைட் நான் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ் நான் கேதர் பண்ணதும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வள்ளிமலை கோவில் வந்து பார்த்திங்கன்னா வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, நம்ம தமிழ்நாட்டில் தான். ஸோ இது வந்து சுப்பிரமணியர், நான் ஃபஸ்ட்டு வந்து சென்னை சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், சாரி. அதாவது ஆக்சுவலாக ஒரு சென்னை பார்டர் அந்த மாதிரி தெரியல அப்படி தான் சொன்னாங்க. அண்ட் இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா வள்ளிமலை தான் அந்த ஊர் பேரே. அண்ட் நீங்கள் மூலவர் வந்து சுப்பிரமணியர் முருகர், அண்ட் தாயார் வந்து வள்ளி, தலவிருட்சம் வந்து பார்த்திங்கன்னா வேங்கை மரம். இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்ஸ் வந்துட்டு பெருமாள் வந்து முனிவர் வேஷத்தில் வந்து நம்ம உலகத்துக்கு வந்தாராம். அங்கே ஒரு காட்டில் வந்து தவம் இருந்திருக்காரு. அப்போ வந்து மகாலட்சுமி வந்து மான் வடிவில் அவங்க முன்னாடி வந்திருக்காங்க. அப்போ வந்து முனிவராக இருக்கிற பெருமாள் வந்து அந்த மானை பார்க்குறாரு, அதனால அந்த மான் வந்து கருவுற்றிருக்கு. அப்போ வந்து வள்ளி கொடிக்கு நடுவில் தான் வந்து ஒரு பெண் குழந்தைய வந்து பெற்றெடுக்கிறாங்க. அண்ட் அதுக்கு வந்து அந்த டைமில் வந்து ஒரு வேடனோட தலைவன் வந்து நம்பிராஜர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த குழந்தைய எடுத்துட்டு வள்ளி அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. ஸோ கன்னி பருவத்தில் இருக்கும்போது அங்கே வந்திருக்கிற முருகர் வந்து வள்ளியை பார்த்துட்டு திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வந்து விரும்புகிறாரு. இதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட நம்பிராஜன் வந்து திருத்தணியில் வந்து முருகனுக்கு வந்து முறப்படி வள்ளி கூட வந்து திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. அதுக்கு பிறகு அவர் ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாரு, இங்கே வந்து நீங்கள் வள்ளிமலையில் வந்துட்டு நீங்கள் எழுந்தாரிடணும் அப்படின்னு சொல்லிட்டு முருகர்கிட்ட. அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே நம்பிராஜனோட வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி முருகர் வந்து வள்ளிமலையோட மலையில் வந்து எழுந்தாரு. ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி. இந்த கோவிலோட சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகரை வந்துட்டு கணவனாக வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாங்க வள்ளி. அதனால் வந்து இந்த கோவிலில் தான் திருமாலோட அந்த பாதம் இருக்கும்ல, அதை வந்து வச்சு வழிபட்டாங்க. ஸோ இந்த கோவிலில் வந்து இப்போ அந்த திருமாலோட பாதம் வந்து பொறிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நம்ம வணங்கலாம். ஸோ மேலே வந்து முருகர் வந்து காட்சி தர்றாரு, வள்ளி தேவானி ரெண்டு பேருமே இருக்காங்க. வள்ளி வந்து வாழ்ந்த இடம் அப்படிங்கிறதுனால இதுக்கு வள்ளிமலை அப்படின்னே பேர் வச்சுட்டாங்க. இந்த கோவிலில் வந்து முருகருக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகிட்டு இங்கே வந்து காட்சி தர்றாரு இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து திருமணம் வந்து கை கூட்டுறதுக்கு இந்த கோவில் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்கங்க. ஸோ அதுதான் இங்கே பெனிஃபிட்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அது வந்து வேண்டுதல் வந்து பண்ணிட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு திருமணம் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி முருகர் வந்து வள்ளி கூட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு தடவை வேங்கை மரமாக உருமாறிட்டாராம் அவரை மறைச்சிக்கிறதுக்காக. ஸோ அதனாலவே அந்த மரமே வந்து இந்த தலத்தோட தலை விருட்சமாக ஆயிடுச்சு. அண்ட் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நார்மலாக வந்து முருகர் கோவில் இருக்கு, அண்ட் இன்னொரு சைடு வந்து அந்த காடு மாதிரி இருக்கிற ஏரியாவில் வந்து வள்ளி வந்து பறவைகள் விரட்டின அந்த ஒரு மண்டபம் இருக்குது, அண்ட் அவங்க குளிச்ச சுனை இருக்குது, அண்ட் மஞ்சள் தேய்ச்ச இடம் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அண்டு முருகர் வந்து நீர் குடித்த குமரி தீர்த்தம் அப்படிங்கிற சூரிய ஒளி படாத தீர்த்தம் அது மூலமும் அங்கே தான் இருக்குது. இந்த கிளிப்பிங் பாருங்கள், இந்த பாறை வந்து அப்படியே யானை வடிவில் இருக்குது. இதுக்கு என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யானையாக வந்து வள்ளியை பயமுறுத்துறதுக்காக வந்தாரா விநாயகர், அதனால் அவர் வந்து மலை வடிவில் யானை மாதிரி இருக்கார். ஸோ இந்த பிளேஸ்க்கு வந்து யானை குன்று அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையிலே ரொம்ப அமேசிங்காக இருக்குது, ஏன்னா இது அப்படி உங்களுக்கு கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, பட் நிஜத்தில் உண்மையிலுமே ஒரு யானை மாதிரியே இருந்தது. ஸோ இது வந்து ஒரு குளம், தண்ணிலாம் இருக்குது பாருங்கள். அண்டு இதுக்கு மேலே உங்களுக்கு படிக்கட்லாம் கிடையாது, அப்படியே தான் நீங்கள் வந்து போகணும். ஓகே, நம்ம டாப்பில் வந்தாச்சு, வியூ பாருங்கள். ஓ மை காட், அமேசிங் வியூ, செம்மையாக இருக்குது. ஸோ நிறைய பிக்சர்ஸ் இங்கே நான் கிளிக் பண்ண, ரொம்ப நல்ல ஒரு வியூ இது.
இதுதான் வந்துட்டு ஏதோ ஒரு சுனை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கிளியரா வந்து எனக்கு தெரியல. அண்ட் அங்க மேல இருக்கு பாத்தீங்களா, ரொம்ப டாப்ல அங்கதான் வந்து வள்ளி நீராடிய இது இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க சுனை. பட் நாங்கள் அங்கே போல, ஏன்னா ரொம்ப லாங்காக இருந்துச்சு. தூரம் தள்ளி வந்தீங்கன்னா இது பாருங்க, முருகப்பெருமானுக்கு வந்து வள்ளி வந்து தேனும் தினிமாவும் கொடுக்கும்போது முருகருக்கு வந்து விக்கல் எடுத்துருச்சா. அப்போ வந்து முருகர் வந்து சூரியன் பார்க்காத நீர் தான் நான் குடிப்பேன் அப்படின்னு சொன்னதுனால இங்கே இருக்கிற சூரியன் பார்க்காத நீர் வந்து அவருக்கு அவங்க வந்து வள்ளி கொடுத்ததா வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே உள்ள நீர் வந்து ரொம்ப புனிதமான நீர். ஸோ அது வந்து நம்ம அசுத்தம் எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கேட் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதுவில் இப்போ அவ்வளோவா நீர் இல்லை, ரொம்ப லைட்டாக தான் தெரிஞ்சது. உங்களுக்கு கேமராவில் தெரியுதா தெரியல. அவங்க இந்த சைடு இருக்கணும்னு சொல்கிற பிளேஸ் எல்லாமே இருக்குது, பட் அங்கங்கே ஒன்று ஒன்று இருக்குது. நீங்கள் தான் தேடி போய் பார்க்கணும். உங்களுக்கு கைடு அந்த மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க. இன்ஃபேக்ட் யாருமே இல்லைன்னா ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நாங்கள் ஒண்டி தான் போயிருந்தோம். பட் ஆனால் எல்லா பிளேஸுமே ரொம்ப யூனிக்காக ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இறங்கி வந்துட்டோம். போகிற வழி வரல, இது வந்து இறங்குற ரூட்டு, இது ஒரு தனி ரூட்டு. அண்ட் இங்கே கீழே வந்துட்டு கீழே ஒரு டெம்பிள் இருக்குல்ல, அங்கே வந்து உட்காந்துட்டு இருந்தோம். இப்போ இந்த கியூட்டி வந்து பார்த்திங்கன்னா என் பக்கத்தில் வந்து உட்காந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. இது இங்கே தான் பார்த்துட்டு இருந்தது. ஸோ எங்களோட பாதி ஃப்ரெண்ட்ஸ் வரவேற்கும் அங்கே தான் இருந்துச்சு. அவங்க வந்துட்டு பிறகு தானாக அது ஏந்து போயிடுச்சு. அது ரொம்பவே என்ன சொல்கிறது, ஒரு அதிசயம் மாதிரி இருந்துச்சு. எதுக்கு அது வந்து காவல் காக்க வந்ததா என்னன்னு தெரியல. அது உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்டு கீழே இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைனாக வந்து அந்த ஃபோட்டோஸில் வந்து கதை சொல்லியிருக்காங்க, நீங்கள் அதையும் படிக்கலாம். அண்ட் உங்களுக்காக நான் குரங்க கேப்சர் பண்ணியிருக்கேன் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக அது வாழைப்பழம் சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு. அது கூட ஒரு க்ரேஸியான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு இன்றைக்கி. என்னன்னா நாங்கள் வந்து அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு வந்து உட்காந்துட்டு இருந்தோம். அப்போ வந்து குரங்கு வந்து தானாக வந்து எங்கள் ஃப்ரெண்டோட ஒரு பேக்கில் பிடுங்கி அதுவே ஜிப்பை ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து பழத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு போயிடுச்சு. ஸோ ரொம்ப இதெல்லாம் வந்து ரொம்ப காமெடியாக ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ அப்போவே நாங்கள் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகிட்டோம். டைம் வந்து கிட்டத்தட்ட 2:00 to 2:15 மாதிரி இருந்துச்சு. ஸோ அங்கே லஞ்ச் வந்து மலையிலே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து இன்னொட்டு கொஞ்சம் டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கோவில் போயிருந்தோம். நவகிரக விநாயகர் கோவில், அதுக்கப்புறம் ஒரு அம்மன் கோவில். ஸோ பிக் வந்து இருந்தால் நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்துட்டு அவ்வளோதான், நைட்டு வந்து 10:00 போல் ஆகிடுச்சு ரீச் ஆகிறதுக்கு சென்னை. ஸோ கைஸ், அவ்வளோதான் இந்த சூப்பர் லாங் வ்ளாக் வீடியோ. உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து சம் வே ஆர் தி அதர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லைனா கூட ஒரு நேச்சுரல் சீனரிஸ்லாம் பார்த்த ஒரு ரிலாக்ஸ்ட் ஃபீல் கிடைக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து கால் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக முடியல, அவ்வளோ பெயின் இருந்துச்சு. மலை ஏறும்போதே எனக்கு முடியல, நைட்டு தான் மொத்தமாக சேர்த்து காட்டுச்சு. பட் இருந்தாலும் கூட ஒரு ரிலாக்ஸ்டு டேவாக இருந்துச்சு. நமக்கு நிறைய ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கிற இந்த டைமில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை நம்மளோட ஃபேமிலி கூட இந்த மாதிரி ஒரு ஒன் டே ட்ரிப் மாதிரி போயிட்டு வந்தோன்னா நம்மளோட நார்மல் லைஃப்லேருந்து ஒரு டிஸ்ட்ராக்ஷன் வந்த மாதிரி இருக்கும், நல்ல விதமான டிஸ்ட்ராக்ஷன். நம்மளோட மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அந்த ஒரு நாளைக்கு. அண்ட் அது ஒரு நமக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வீக்குக்கு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் கொடுங்க. நீ யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு நினச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பி பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. பை பாய்.